வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னதாகவே கொள்ளிடம் ஆற்றில் காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 4 முறை மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரையும் அவர்களுக்கு எந்த நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை. சென்றாண்டு பாதித்த விவசாயிகளை நேரில் முதலமைச்சர் பார்த்த கிராமங்களில் கூட பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட நிவாரண திட்டங்கள் கூட முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை. தற்போது வரலாறு காலாத மழையால் மயிலாடுதுறையில் 6 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை ஏற்பட்டு ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை உடனடியாக தமிழக அரசு பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவித்து நிவாரண நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் துவங்க வேண்டும். முதலமைச்சர் அமைச்சர் உயரதிகாரிகள் கொண்ட குழுவை மயிலாடுதுறைக்கு விரைந்து அனுப்பி வைத்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதோடு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கான அறிவிப்புகளை வெளிப்படையாக அறிவிக்க முன்வர வேண்டும். முதலமைச்சர் இதுவரையிலும் பயிர் பாதிப்புக்கு, கால்நடை பாதிப்புக்கு, மனித இறப்புக்கு, பேரிடர் காலங்களில் என்ன நிவாரணம் வழங்கப் போகிறோம் என்பதை அறிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இவரது மௌனத்தால் காவிரி டெல்டா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார். எனவே தமிழக அரசாங்கம் கடந்த ஆட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது வழங்கப்பட்ட நிவாரண கணக்கெடுப்புகளை கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் வெள்ளத்தால் விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள், மறுபக்கம் தமிழக அரசு அறநிலையத்துறை கோயில் அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்களை ஏல விடுவதற்கான மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசின் நயவஞ்சிக நடவடிக்கையால் சட்டமன்றத்தில் திட்டமிட்டு விவசாயிகளுக்கு எதிராக குத்தகை விவசாயிகளின் நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டத்தையும் நிறைவேற்றி அந்த நிலங்களை ஏல விடுவதற்கான ஒப்புதலையும் சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு தமிழக அரசு மறைமுகமாக பெற்றிருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகள் இந்த சட்டம் நிறைவேற்றிய போது சட்டமன்றத்தில் குரல் கொடுக்காது ஏன்? இது குறித்து அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். இன்றைக்கு விவசாயிகள் நிலங்கள் ஏலவிடுகிறதை பார்த்து பரிதவிக்கிறார்கள். வீடுகள் ஏலவிடப்படுகிறது, நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. இதனை எதிர்த்து தீவிரமான போராட்டத்தில் விவசாயிகள் களமிறங்க இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவில் 500,000 ஏக்கர் விளைநிலங்கள் சம்பா தாளடி பயிர்கள் நீரால் மூழ்கப்பட்டு அழுகத் தொடங்கியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம்